Hey guys, so welcome back to our channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் வந்து எங்க கிடைக்கும் அதே மாதிரி அதோட இம்பார்ட்டன்ஸ் அதை பத்தியான ஒரு வீடியோ தான் இன்னைக்கு. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வேக்சினே வந்து போட பயப்படுறாங்க. கைஸ், வேக்சினேஷன்ன்றது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரிவென்ஷன் தான். ஸோ அது வந்து ஒரு கியூர் இல்லை, அதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து உணரணும். அதே மாதிரி வந்து ஒரு நூற்றில் ஒரு பேர் இல்லை லட்சத்தில் ஒரு பேருக்கு வந்து எந்த ஒரு ஒரு ஃபுட்டு சாப்பிட்டாலும் சரி அதோட ஒரு சைடு எஃபெக்ட் அப்படின்றது இருக்கும். ஸோ அதனால தான் வந்து சில பேசிக்கான ஒரு துயர சம்பவங்கள் நடக்குது. ஸோ அதனால தான் நடக்குது அப்படின்றதும் நம்மளே சொல்ல முடியாது. பிகாஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ப்ரிடிக்ஷன். இந்த கொரோனாவே பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவில் வந்து செகண்ட் வேவில் வந்து வேறு மாதிரி இருக்குது, யூகேயில் வேறு மாதிரி இருக்குது, சைனாவில் தான் ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க, இந்த மாதிரி நிறைய பொருளிகள் வந்து பயங்கரமாக இருக்குது. பட் கொரோனான்றது ஒரு ஒரு உயிர்கொல்லி நோய் தான். பட் ஆனால் அதுக்கு வந்து ஒரு ப்ரிகாஷனாக ஒரு ப்ரிவென்ஷன் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டெப் தான் வந்து வேக்சின். ஸோ வேக்சினை வந்து கண்டிப்பாக நம்ம போட்டாகணும். அதே மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து கோவிஷீல்டு, அப்புறம் கோவேக்சின், அதுக்கப்புறம் ஸ்பியூட்னிக் புதுசாக வந்திருக்கு, அதுக்கப்புறம் ஃபைசர்லேருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் வேறு வேறு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ ஜென்ரலாக இதை வந்து சிம்பிளாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு கம்பெனி தயாராகிருக்குது, அந்த கம்பெனி வந்து அந்த ப்ராடக்டை வந்து இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுது. பட் எனக்கு தெரிஞ்சு வந்து வேக்சின்ன்றது வந்து எல்லாமே சேம் தான். நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பார்க்கலாம், இந்த வேக்சின் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, அந்த வேக்சின் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, எல்லா வேக்சின் மாறி 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 இந்த வேக்சின் அந்த வேக்சின்றாங்க. நம்மளுக்கு இப்போ என்ன வேக்சின் கிடைக்கும் அந்த வேக்சினை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக போயிட்டு வேக்சினேஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சிஎம் நம்ம சிஎன் பார்த்திங்கன்னா வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் இப்போது சிஎம்மாக வந்து பயங்கரமாக வந்து பண்ணிகிட்ருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு படத்தில் நம்ம எப்படி வந்து இந்த சிஎம் இந்த மாதிரி ஒரு சிஎம் நம்மளுக்கு இருப்பாரா அப்படின்ற கேட்குற லெவலுக்கு வந்து அவர் வந்து இப்போ பிஹேவ் பண்ணிகிட்ருக்காரு. அவரோட ரீசெண்ட் பிளாக்ஸ் நீங்கள் கண்டிப்பாக அவரோட பிளாகை வந்து நீங்கள் எதில் பார்க்கலாம். பிளாகுன்றது அவர் ஒரு வீடியோ போடுறாரு, இன்ஃபர்மேஷன் தராரு. ஃபேஸ்புக்கில் வந்து எம்கே ஸ்டாலின்ற ஒரு ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, அந்த பேஜை வந்து நீங்கள் போய் கண்டிப்பாக பாருங்கள். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த நியூஸு அது மாதிரி விஷயங்களை பார்த்து நம்ம பயப்படுறதோட அந்த பேஜில் போனாலே இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்றத வந்து நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக போயிட்டு கோவிட் பற்றின விஷயங்களை வந்து அதுலேருந்து மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அதுலேருந்து மட்டும் வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை பற்றி நடத்துங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஆக்சிஜன் சிலிண்டர் எங்கே கிடைக்கும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் நான் தரேன். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இந்த ஆக்சிஜன் சிலிண்டர் அந்த இதில் இருக்கார், அவங்க வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஆக்சிஜன் சிலிண்டர்ஸை சப்ளை பண்ணுறாங்க. ஸோ ஆக்சிஜன் சிலிண்டர் அவர்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட வர பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் வந்து யூசேஜோட அதை ஃபில்லிங் தான் ரொம்ப டைம் ஆகும். ஸோ நம்ம எவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் ரிட்டர்ன் பண்ணுறோமோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஹாய் ராம் கிஷோர், வெல்கம் டு ஆர் சேனல். ஸோ ஆக்சிஜன் சிலிண்டர் பற்றியான இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கள். என் பேர் ராம், நான் சென்னையில் மெடிக்கல் ஆக்சிஜன் சப்ளை பண்ணிட்டுருக்கேன். இப்போ இங்கே பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குன்றாங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்து ரொம்ப கஷ்டப்படுறது வந்து ஆக்சிஜன் மட்டும் இல்லை, ஆக்சிஜன் சிலிண்டர்ஸும் தான். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பயத்தில் பேனிக் பை பண்ணி அந்த சிலிண்டர்ஸ் எல்லாம் வந்து அவங்களே வாங்கி ஒரு எமர்ஜென்சிக்காக வச்சுக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆக்சிஜன் சிலிண்டர் ரொம்ப முக்கியமானது, அது இருந்தால் தான் நாங்கள் திருப்பி ரீஃபில் பண்ணி அதை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ இன்கேஸ் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அந்த பேஷண்ட் வாங்கிட்டு போயிருந்தீங்கன்னா கூட உங்கள் வேலை முடிஞ்ச உடனே நீங்கள் கியூர் ஆன உடனே எவ்வளோ சீக்கிரம் அந்த சிலிண்டரை திருப்பி ரிட்டர்ன் பண்ண முடியுமோ ரிட்டர்ன் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அடுத்து திருப்பி ரீஃபில் பண்ணி மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ ஆக்சிஜன் சிலிண்டர்ஸை ஸ்டாக் பண்ணாதீங்க, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அதை சீக்கிரமாக கொடுத்துருங்க. தேங்க்யூ. ஸோ கைஸ், இப்போ நீங்கள் வந்து ராம்கிஷோர் சொன்னதை கேட்டிருப்பீங்க, எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது இந்த நம்ம திருப்பி அந்த ஆக்சிஜன் அந்த சிலிண்டரை கொடுக்கறதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோடு சேர்ந்து அவங்க பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃப்ளோ மீட்டர், அப்புறம் இந்த வால்வு, அதுக்கப்புறம் ஹியூமிடிஃபயர் பாட்டில் அப்படின்ற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இதை வந்து கரெக்டாக அந்த நாப் வச்சு யூஸ் பண்ணுறது. ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் அவங்க சேர்ந்து வந்து கொடுக்குறாங்க. இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா வந்து ஹோம் குவாரண்டைனில் இருக்கவங்களுக்கு தான் அவங்க வந்து மோஸ்ட்டாக வந்து சப்ளை பண்ணுறாங்க. அதோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் டு அவைலபிலிட்டி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து இந்த ஆக்சிஜன்ன்றது வந்து ரொம்ப கம்மியாக தான் அவங்களே வந்து அக்யூமுலேட் பண்ண முடியுது. ஸோ அவங்கக்கிட்ட கண்டிப்பாக வந்து அவைலபிலிட்டி இருந்தால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தருவாங்க. ஸோ அவங்கள ரீச் அவுட் பண்ணுங்கள். ஸோ தே வில் தீஸ் கைஸ் வில் ஷுவலி அவங்க வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹெல்ப் அவுட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு இன்ஃபர்மேட்டிவான விஷயம். இதை வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, கொலீக்ஸு, அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் ரொம்ப நீடியாக இருக்காங்களோ, ரொம்ப நீடாக இருக்கவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சும்மா வீட்டில் வாங்கி ஸ்டாக் பண்ணுறது ரொம்ப தப்பு. இப்போ இருக்க சிச்சுவேஷனில் வந்து அது ரொம்ப ரொம்ப தப்புங்க, கண்டிப்பாக அதை நம்ம பண்ணக்கூடாது. ஸோ நம்ம வந்து ஒரு எல்லா இவங்கள மாதிரி ஒரு ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் இவங்க பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த பிஸ்னஸ் ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் வந்து இப்போ இருக்க சிச்சுவேஷன் முதல்ல இந்த இம்பார்ட்டன்ஸ் எனக்கு தெரியல. ஆக்சிஜன்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டதே இல்லை. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிஸ்னஸாகவே கருதுறாங்க. பட் இவங்க பிஸ்னஸாக இல்லாமல் இதை வந்து ஒரு சோஷியல் ஒர்க்காகவே அவங்க வந்து எல்லாருக்குமே ஹெல்ப் அவுட் பண்ணுறாங்க. ஸோ யூ கைஸ் ரீச் அவுட் டு தெம் அண்ட் டேக் யுவர் ஹெல்ப் ஃப்ரம் தெம் செல்ஃப். ஸோ உங்களோட உங்களுக்கு கண்டிப்பாக அவங்க வந்து ஸோ யூ கைஸ் ரீச் அவுட் டு தெம் அண்ட் கண்டிப்பாக இவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ரொம்ப நீடாக இருக்க பீப்புளுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். ஸோ
ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் ஷேர் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி நம்மளால் முடிஞ்ச ஒரு கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு லைஃப் சேவிங் இவெண்ட்டில் வந்து நம்ம ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் தேங்க்யூ ராம் கிஷோர் ஒன்ஸ் அகெயின் ஃபார் லைக் அட்ரெஸிங் ஆர் வியூவர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். யா